ரயில் இன்ஜின் சோதனை ஓட்டத்தால போக்குவரத்துல ஒரு ஆம்புலன்ஸ் சிக்கி தவிச்சிருக்கு. போடி மதுரை அகல ரயில் பாதை திட்ட பணிகள் நடைபெற்று வருது. இதுல ரயில் அதிவேக சோதனை ஓட்டம் ஆண்டிப்பட்டி வரையில நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில ஆண்டிப்பட்டி முதல் தேனி ரயில் நிலையம் வரையிலான என்ஜினியினுடைய அதிவேக சோதனை ஓட்டம் நடைபெற்றது. 120 கிலோமீட்டர் வேகத்துல ரயில் இன்ஜின் வந்ததை தொடர்ந்து அரண்மனை புதூர் விளக்கு ஃபாரஸ்ட் ரோட் பகுதி மற்றும் பெரியகுளம் சாலை என 3 இடங்கள்ல ரயில்வே கிராசிங் மூடப்பட்டிருந்தது. இதுல அரண்மனை புதூர் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே கிராசிங்ல ஆம்புலன்ஸ் போக்குவரத்து நெரிசல்ல சிக்கி கொண்டது. ரயில் என்ஜின் செல்வதற்காக 15 நிமிடங்களாக ரயில்வே கிராசிங் மூடப்பட்டிருந்தது. ரயில் என்ஜின் கடந்து சென்ற பின்னர் தான் ரயில்வே கிராசிங் திறக்கப்பட்டது. அதுவரை ஆம்புலன்ஸ் வாகனம் காத்து கொண்டே இருந்தது. அதே போல ரயில்வே கிராசிங்கில் நிற்கக்கூடிய வாகன ஓட்டிகளும் ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளதாலும் இந்த மாதிரி அவசர மருத்துவ சேவைக்கு செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் வாகனமும் நீண்ட நேரம் நிற்கக்கூடிய சூழல் உள்ளதாலும் அரசு சார்பா உடனடியா ரயில்வே கேட்ல மேம்பாலம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க.